வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்தியா மிக உகந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் உச்சி மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர், வேலை வாய்ப்புகளை பெருக்கும் அளவிற்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இதனை குறிக்கோளாக கொண்டுதான் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் கட்டமைப்பு துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தற்காலிகமானதுதான் என்றும், கொரோனா மற்றும் பொருளாதார போர்களை இந்தியா நிச்சயமாக வெற்றி கொள்ளும் என்றும், இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்களிப்பதாகவும், இந்தியாவின் ஏற்றுமதியில் 50% பொருட்களை இந்த நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இந்தியாவில் நிலவுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.